Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னோட கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் கிச்சன் டூர் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நம்மளோட சேனல்ல ஒரு மெகா ஹிட்டான ஒரு வீடியோனாலே அது கிச்சன் டூர் ஆர்கனைசேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோக்காக தான் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் செட்டப் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகவும் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியாஸை இந்த ஆர்கனைசேஷன் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸும். யூஸ்வலாகவே என்னோட கிச்சனில் நான் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ வந்து கிச்சனில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்காது இல்லைங்களா. இப்போது புதுசாக நான் சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி இந்த ஷெல்ஃப் தான் வந்து சிங்க்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் அதிகமாக இல்லாமல் இல்லை ஸ்பேஸ் அதிகமாக இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து நம்ம இந்த லிக்விடோ இல்லை சின்ன இந்த டஸ்ட்பின் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க இல்லை க்ளீனிங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து தான் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இண்டிவிஜுவலாக இன்னும் க்ளீன் பண்ணலை. ஒரு வேளை நான் பண்ண ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட க்ளீனிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷெல்ஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் ஒரு சில திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த டைம் வந்து அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா விண்டோவில் வந்து நிறையா திங்ஸ் தொங்க வச்சுனா அது வந்து ரூம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது. அதனால் அது வேண்டான்னு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கவுண்டர் டாப் ஏரியாவில் நம்ம சமைக்கிற இடம் அங்கே ஸ்டவ் வந்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விடியம் சில்வர் பிராண்ட் அடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான மற்ற எல்லா திங்ஸுமே வந்து ஜாடியில் போட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயில் கேன். ஆயில் கேனில் வந்து எல்லா ஆயிலுமே அந்த இடத்துல இருக்கும். நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். பாட்டில்னால கொஞ்சம் அந்த கார்னரில் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த உப்பு புளி இது எல்லாமே இந்த ஓரங்களில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம உப்புலாம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரியான பேம்பு ஸ்பூன் வந்து பயன்படுத்திக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் அதிகமாக வர்றதில்லை. அதே சில்வர் ஸ்பூன் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து அந்த துரு பிடிக்கும். அது எதுவுமே இல்லாமல் நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கிச்சனை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூவும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சை நேச்சுரல்ஸ்னு நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ண ஒரு ஆயில் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம சமையலுக்கு வந்து எல்லா விதமான எண்ணெயுமே பயன்படுத்துவோம். ஸோ அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து சுத்தமானதாகவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தஞ்சை நேச்சுரல்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே நல்ல சுத்தமானதாகவும் அதே மாதிரி நல்ல வாசனை தரக்கூடிய எண்ணெய்களாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ஜிஞ்சிலி ஆயில். இவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் இந்த மாதிரி எல்லா விதமான ஆயிலுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேளை ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் இல்லை, கிராசரி ஐட்டம்ஸ் அத்தனையுமே வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கொரியர் மூலிமா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ப்ராடக்ட்டும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தரமானதாகவும் சுத்தமான பொருளாக வாங்கி பயன்படுத்தினா தஞ்சை நேச்சுரல் வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஃபோன் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்னோடய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோடய கிச்சனில் நீங்கள் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஓரத்தில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்ஸி, கிரைண்டர், அதே மாதிரி அந்த புல்லட் ஜார் இது எல்லாமே வந்து இந்த சைடில் தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எல்லாமே வந்து நான் மேலே வந்து கவரும் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரோட் சைடுக்கு பக்கத்துலேயே இருக்கனால அதிகப்படியான டஸ்ட் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அதனால் மைக்ரோ ஓவன்லேருந்து எல்லா பொருட்களுமே மேலே வந்து கவர் போட்டிருக்கனால அந்த டஸ்ட் கொஞ்சம் படியாமல் கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்க முடியும். இந்த கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியாக வாங்கி போட்டதெல்லாம் கிடையாது. நம்ம குழந்தைங்களோட பழைய டிஷர்ட்லாம் இருக்குங்க. ஸோ அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா லைஃபும் தாங்கும், உங்களுக்கு பொருளும் வந்து சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலேயே வந்து ஒரு ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது. அங்கே வந்து நான் டெய்லியும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பாட்டிலும் சரி மற்ற
கண்டெய்னர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து நம்ம ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் அந்த ஷெல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். அது வந்து விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ், அது மட்டும் இப்போ ஒதுக்கி மேலே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ரேக் வந்து வாங்கிட்டு நம்ம கீழே வைக்கிற ஐடியா வந்து இருக்குது, பட் இன்னும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் பொருள் வந்து வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா அதை வந்து கீழே வந்து செட் பண்ணிக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸும். அதே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் நம்ம மிக்ஸி ஜார் எல்லாமே வந்து கார்னரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஷெல்ஃபை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அங்கே நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி விண்டோவில் மாட்டியிருந்த அந்த ஸ்டாண்ட் இருக்குதுங்களா, அங்கே என்னென்ன பொருட்களை வச்சுருந்தோம் அதை கொண்டு வந்து இப்போது இந்த ஸ்டாண்டில் தான் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட்டு, நம்ம டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்தை வந்து கழுவிட்டு அதை வந்து இங்கே பேஸ்கெட்டை தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மேலே யூஸ்வலாக வைக்க முடியாது, அங்கே ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா. அதனால் அதுக்கடுத்து அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் ஷெல்ஃபில் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம அரிசி ட்ரம் எல்லாமே அந்த ரைட் சைட் கார்னரில் வந்து வச்சுருக்கேன். இந்த பெரிய கேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லெண்ணையும் ஒன்று வந்து கடலெண்ணெய் தான் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து அப்பப்போ வந்து கடைகளில் வந்து வாங்கி பயன்படுத்த மாட்டோம், நாங்களே வந்து கடலை வந்து மிஷினில் கொடுத்து ஆட்டி எண்ணெயை பயன்படுத்துகிறது தான் வளர்க்கும். ஸோ அதனால் அந்த பெரிய கேனில் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாங்கள் மாற்றிக்குவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த ரேக் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் அந்த பூண்டு அதுக்கு அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய அந்த பொருட்களாக இருக்குதுங்களா, அதை வந்து இந்த ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் நமக்கு என்னென்ன பொருட்கள் தீர்ந்துருக்கு, இன்னும் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பேஸ்கெட் மாதிரி இருந்ததில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் வாங்கின பொருட்களையும் திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய சூழ்நிலை வரனால நம்ம இந்த மாதிரி அழகாக ரேக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும். இப்படி தான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஏரியாலும் சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய திங்ஸா. என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிச்சன் தான் இது. ஸோ அந்த ஒரு சைட் ஸ்பேஸில் வந்து திங்ஸ் அதிகமாக எதுவும் வைக்க மாட்டேன். நான் மோஸ்ட்லி சில வீடியோஸ்லாம் எடுக்கிறதும் கூட இந்த கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நான் எடுப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டு மட்டும் எப்பயுமே புதுசாக மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று மணி பிளான்ட் இருக்கும், இல்லைன்னா எனக்கு எது கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த பிளான்ட் வந்து கட்டாயம் கிச்சனில் ஒரு பிளான்ட் வந்து நான் வச்சுருப்பேன். அந்த எல் ஷேப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஏரியாவும் வந்துடுது. அந்த கிச்சனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் மட்டும் இல்லை, வித் அட்டாச் டைனிங் ஏரியாவோடு தான் சேர்ந்து இருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வாங்கக்கூடிய கிராசரி ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொருட்கள் ஏதாவது அதிகமான அளவில் நம்ம வாங்கி வச்சோம்னா அதை வந்து இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பருப்பு உளுந்து இது எல்லாமே வந்து மொத்தமாக தான் நம்ம வாங்கி வைப்போம். ஸோ அதை வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணது போக மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற எல்லா பொருட்களுமே அதே மாதிரி தான் இந்த செம்படத்தில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேலே ஸ்டிக்கர்ஸ் ஓட்டியிருக்கனால நான் உள்ளே என்ன நான் பொருட்கள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து விசிபிளாக தெரியும். நான் எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸையும் வந்து நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வெறும் சில்வர் ஐட்டம் அந்த சமைக்கக்கூடிய பாத்திரம் இதெல்லாம் மட்டும் இந்த ஷெல்ஃப்க்கு நான் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸும். லாஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கப்பன் சாசஸ் இந்த மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சனை வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெத்தடு இது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ஒரே மாதிரி வைக்காமல் மாற்றி மாற்றி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஷெல்ஃப் லைனரை பற்றியும் வந்து கேட்டிருந்தீங்க, அதோட பேர் எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷெல்ஃபுக்கு போடிய ஷீட் வந்து ஷெல்ஃப் லைனர்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், தேடி பாருங்கள். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குது, ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் நார்மலாக கடைகள்லேயுமே இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் வந்து முன்ன பின்னே கொஞ்சம் தான் டிஃபராக இருக்குது இந்த ஷெல்ஃப் லைனரை பொறுத்து வரும். ஆன்லைன்லேயுமே சரி நம்ம நேரில் வாங்கினாலுமே அது ரேட் வந்து பெருசாக டிஃபர் ஆகலை. ஒரு வேளை உங்களுக்கு நேரில் வாங்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் போட்டுக்கலாம்.
ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த கிச்சன் டு கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.